வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் டிஜிட்டல் நவீன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற உதவும் சக்தி வாய்ந்த பகாலமுகி மந்திரத்தை பற்றி தான் தெளிவாக பார்க்க போறோம் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சட்ட விஷயங்களில் வெற்றி பெற பகலாமுகி மந்திரம் தசாமகா மகா வித்யாக்களில் ஒருவன ஒருவரான பகலாமுகி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக மந்திரமாகும் அவள் ஒரு பக்தனுக்கு ஆசையை நிறைவேற்றி சித்திகளையும் வழங்குகிறாள் அசைக்க முடியாத பக்தியுடன் ஒருமுகப் பார்வையுடனும் மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தியை பெறுவான் என்பது நம்பிக்கை இந்த மந்திரத்திற்கு நீதிமன்ற வழக்குகளை வெல்லும் மாற்றல் உண்டு உங்கள் வழக்கு தொடர்பான அனைத்து சிக்கல்களும் அகற்றப்படுவதை இந்த மந்திரம் உறுதி செய்கிறது வாருங்கள் என்னோடு சேர்ந்து அந்த மந்திரத்தை இப்போது நாம் பாராயணம் செய்யலாம் ॐ ह्लीं बग्लामुगी ॐ हाईं ह्लीं स्वाहा ॐ ह्लीं बगलामुगी ॐ ऐं ह्लीं स्वाहा ॐ ह्लीं बगलामुगी ॐ ऐं ह्लीं என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த சக்தி வாய்ந்த பகலாமுகி மந்திரத்தை உச்சாடனம் செய்து பக்த கோடிகள் அனைவரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் முறை அதாவது எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் வாருங்கள் அதிகாலை சூரிய உதயத்துடன் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு அதாவது தொடங்குவதற்கு உகந்த நாள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தொடங்கலாம் மந்திரம் தவிப்பவர் குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும் வடகிழக்கு முகமாக அமர்ந்து கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் மஞ்சள் நிற பழம் மற்றும் மஞ்சள் நிற பூவை வைக்கவும் மஞ்சள் சந்தன மற்றும் வெளிர் மஞ்சள் நிற மலர் அகர்பத்தியை அணியவும் அல்லது மஞ்சள் நிற மலர் வாசனையை பயன்படுத்தவும் பின்னர் அவர் மனதில் ஸ்ரீ பக்லாமுகியின் மன உருவத்தை உருவாக்க வேண்டும் பிறகு இந்த மந்திரத்தை நியூத்தி எட்டு முறை உச்சாரணம் செய்ய வேண்டும் மறுநாள் முதல் பூஜை செய்யாமல் சூரிய உதயத்திற்கு முன் மந்திரத்தை உச்சரிக்கவும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறும் வரை இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மாதவிடாய் காலங்களில் கூட பெண்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்ற பிறகு மஞ்சள் நிற பூக்களை உற்பத்தி செய்யும் ஐந்து செடிகளை நெட்டு அதை பராமரிக்க வேண்டும் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்கள் எவரேனும் நீதிமன்ற வழக்குகளால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு தவறாமல் இதை பகிரவும் நண்பர்கள் அனைவரைக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளும் வைக்கிறேன் தவறாமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு வீடியோ பத்தில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம்